சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு. இன்டாக்சிகேஷன் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். குடி குடியை கெடுக்கும். மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு. இந்த மாசம் 25 இன்சூரன்ஸ் பிடிச்சிருந்தா இன்னும் 25 பிடிக்கணுங்கண்ணா. எப்படி முடியும்? தெரிஞ்சவன் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரெல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. அப்படியே கஷ்டப்பட்டு இந்த மாதம் 25 பிடிக்கிறான்னு வையன், அடுத்த மாதமும் இதே அளவு பிடிக்கணும். அப்புறம் அடுத்த மாதமும் இப்படியே போயிட்டே இருக்கும். எப்போவாது முடியலன்னா வெளியே அனுப்பிடுவானுங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு, சேல்ஸ் ரெப்பு, என்னடா வேலை இது? இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லு? 10 நாள் முன்னால் வரைக்கும் எதை வேணால் யோசிக்கலாம், டைம் சரியில்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ கேட்டால் இதுக்கெல்லாம் அவன்தான் காரணம். இவன் ஏன் நம்ம வேலைக்குள்ளே வரான்?
இவனால காலங்காத்தால தெரு தெருவா நாய் மாதிரி ஆளுறண்டா. யாராவது ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணுங்களேன், யாராவது போன் பண்ணுங்களேன் ஐயா, போலீஸுக்காவது கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இதே இடத்துல இதே மாதிரி இவனுக்கு பதில் அவன் செத்து கிடந்தா அப்படி இருக்கும். நமக்கு வேலை மிச்சம், நாம அவனை கொல்ல தேவையில்லை. நினைக்கிறேன் போய் அவன கண்ணம் கண்ணமா வெட்டி போடு, அப்புறம் உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, நாங்க வெளியில நாசமா போயிடுவோம். ஒரு மாசத்துக்கு குழந்தைக்கு பால் டப்பா எவ்வளவு ஆகுது தெரியுமா? உன்னை பெயில எடுக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்து என் கையில வச்சுட்டு நீ போய் அவனை வெட்டு கொல்லு என்ன வேணாலும். இதுக்கு மேல அச்சா தாங்க மாட்டான், செத்துருவான். ஆட்ரா நீச்சாவா சாரா, அவனை மூஞ்சி கழுவி ஆஸ்பத்திரி கூட்டு போ, பின்வாசல் வழியா கூட்டு போ. ஆ பா, போன மாசம் 2 வெள்ளி மாட்டி காண போச்சுல்ல, இவன் தான் எடுத்திருக்கான். இதுக்கு தான் இவனை ஊர்ல இருந்து கூட்டின்னு வந்து வீட்டுல வச்சிருக்குமா? அவன் மேல உள்ள கோவத்தை ஏண்டா இவன் உடம்புல காட்டுற? நீங்க பாரு, அவனை நம்மளால அதுவும் கொலை பண்ண வேணாம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் அவெல்லாம் நாய் மாதிரி சேர்த்து கூவத்துல மேந்துகிட்டு இருப்பான். போ போய் வேலையை பாரு. இந்த மூணு பேருமே கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒருத்தனை தான். இதுதான் அவன் இடம், அப்பா, தங்கச்சி, அம்மா. இதுதான் அவன். அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கடா. அது வந்துங்கயா, அது ஏன் தடுக்கிற? சொல்லிட்டு விடுறா. ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு அபாஷனுக்கு வந்தது இவரோட சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா?